வறுவல் வெண்டைக்காயை மீடியம் சைஸில் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை, பாதி வெங்காயம். இப்போ தாளிச்சிடலாம் வெண்டைக்காய் வறுவலை. மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுறேன். தேவையான அளவு நீங்கள் எப்படின்னு எண்ணெய் பார்த்து விட்டுருங்க. நம்ம வெண்டைக்காய் வந்து இரும்பு கடாயில் வதக்கினோம்னா தான் நல்லா ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்துருச்சு. வரமிளகாயும் கருவேப்பிலை இதில் சேர்த்துடலாம். நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துருவோம். இதுலேயே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இரும்பு கடாயில் வந்து வெண்டைக்காய் வதக்கறதுனால ஒன்றும் அந்த பிசுபிசுப்பு தன்மைலாம் வராது, நல்லா உதிரியாக நல்லா போகும். நறுக்கி வச்சுருந்த வெண்டைக்காயை இதில் சேர்த்துடலாம். நல்லா சிம்மில் வச்சு பெரட்டி பெரட்டி விடுங்க. வெந்துடும், தண்ணியெலாம் விட வேணாம், இதுலேயே வதங்கி வெந்துடும். வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். பிசுபிசுப்பு தன்மையே இல்லை, நல்லா உதிரியாக நல்லா வருது. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுப்போம் தேவையான அளவு. நான் ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு அந்த வெண்டைக்காயோட நல்லா பெரட்டி நல்லா சுருண்டு வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம். வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வறுவல் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும்.